Hello friends, welcome back to our channel. In this video, Christmas festival special is very crunchy and soft. Gothama sweet is very good. Marakama in the Christmas, cookies are very good. We will store it in the first time. இந்த ஸ்வீட்டை நீங்க மைதா யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ஹெல்தியா செய்யணும்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததா ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நெய் சூடா இருந்தாதான் ஸ்வீட் நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் இந்த இடத்துல நீங்க நெய்க்கு பதிலா எண்ணெய் சூடு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்தீங்கனா இதோட ஃப்ளேவரும் டேஸ்டும் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இத ஸ்பூன் வச்சு ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க லேசா சூடானதுக்கு அப்புறம் கை வச்சு நல்லா இத mix பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறம் பாருங்க கை வச்சு இத நல்லா அழுத்தி பிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஷேப் ஹோல்ட் ஆகணும் அதே மாதிரி இத உடைச்சு ஓடும் போது நல்லா உதிரியா இருக்கணும் நெய் கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணிருந்தீங்கனா பிடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் ஹோல்ட் ஆகாது அப்போ நீங்க இன்னும் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு கலந்துக்கலாம் நெய் ரொம்ப அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இருக்க கூடாது கரெக்ட்டா இந்த மாதிரி மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாதிரி நல்ல சாஃப்ட்டான மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்த கப்ல 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும் கோதுமை மாவு எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட கிராக் இல்லாம நல்ல இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும் இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் நல்லா அழுத்தி உருட்டும் போது பால்ஸ்ல கொஞ்சம் கூட கிராக் இல்லாம நல்ல நீட்டா இருக்கும் ஒற்ற மாதிரி இருந்துச்சுனா கையில கொஞ்சமா நெய் இல்லனா எண்ணெய் அப்ளை பண்ணி கூட உருட்டிக்கோங்க இதே சைஸ்க்கு நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருட்டி வெச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மாவு ஃபுல்லா இதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்தாச்சு அடுத்து நம்ம இத ஷேப் பண்ண ஆரம்பிக்கலாம் ஷெல் ஷேப் கொண்டு வரதுக்காக வீட்ல இந்த மாதிரி எண்ணெய் ஃபில்டர் பண்ற கரண்டி எடுத்துக்கோங்க நீங்க இதுக்கு பதிலா புதுசா இருக்கிற சீப்பு இல்லனா ஃபோர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கரண்டியோட ஒரு சைடுல மட்டும் லைட்டா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இப்போ உருட்டி வச்ச பால் மேல வச்சிட்டு கட்டவிரலால இத லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க ரொம்ப மெலிசா இல்லாம லைட்டா திக்காவும் ரவுண்டாவும் வர மாதிரி தட்டிக்கோங்க ரவுண்டா பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சைடுல இருந்து ஃபோல்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி ஷெல் ஷேப் கிடைக்கும் அந்த கரண்டியோட லைன்ஸ்லாம் உங்களுக்கு அச்சுப்படும் போது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதே போல நம்ம மீதி இருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் அழகா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஷெல் ஷேப்க்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் எல்லா பால்ஸையும் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்ததா இதை நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம் இதை பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுக்கோங்க எண்ணெய் லேசாக சூடாக இருக்கும் போதே ரெடி பண்ணி வச்ச ஷெல் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே கரண்டி வச்சு திருப்பி விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க மாவு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது மாவு உள்ளே வேகாமல் வெளியே மட்டும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை மெதுவாக பொரிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் கலருக்கு மாறி வந்திருக்கும் இப்போ இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இதை நீங்கள் பொரிச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் பவுடர் டஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் காட்டுற வெள்ளப்பாகு ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம் வெள்ளப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு எடுத்த கப்லேயே 1 கப் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெள்ளம் முழுசாக கரைய விட்டுக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை ஆட் பண்ணி கூட நீங்கள் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் நல்ல ஃப்ளேவர்க்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிறேன் வெள்ளத்தில் தூசி மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளம் முழுசாக கரைஞ்ச உடனே இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க தூசி மண் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளம் முழுசாக கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் 2 நிமிஷம் லேசாக கொதிச்சதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் 2-3 சொட்டு வெள்ளப்பாகு விட்டுக்கோங்க தண்ணியில் சேர்த்த உடனே வெள்ளப்பாகு கரையாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது சாஃப்டாக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க
இப்போ இதில் பொறிச்சு வச்ச கோதுமை பிஸ்கெட் சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளைப்பாக்கு இந்த ஷெல்ஸோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. வெள்ளைப்பாகு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷெல்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுக்கோங்க. வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றுன்னா இதை தனியாக எடுத்துட்டு இதை கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான கிறிஸ்மஸ் ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பை.